ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கருங்க. சோ இவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப இளைஞர்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க, ரொம்பவே ஃபெமிலியரான ஆளும் கூட. இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆச்சி முத்து சங்கருங்க. ஆனா இப்ப ஆச்சி முத்து சங்கர்னு சொன்னோம்னா யாருக்குமே தெரியாதுங்க. இப்ப சவுக்கு சங்கர்னு சொன்னாதாங்க எல்லாருக்குமே தெரியும். இவர் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, அதுவும் பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில ஒர்க் பண்ணவருங்க. 1991 பாத்தீங்கன்னா இவர் வந்து வேலையில ஜாயின் பண்ணாரு. ஆனா 2008 பாத்தீங்கன்னா வேலை போயிருச்சுங்க. என்ன ரீசன்லான பாத்தீங்கன்னா ஒரு போன் ரெக்கார்டை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இவர் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து நியூஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. சோ அந்த ரீசன்னாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா இவரோட வேலை வந்து போச்சுங்க. அந்த ரெக்கார்டு வந்து எது சம்பந்தமட்டமானதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 2008 தலைமைச் செயலராக, அதாவது தமிழ்நாட்டோட தலைமைச் செயலராக இருந்தவர் தான் பாத்தீங்கன்னா திரி பாத்தீங்க. அவருக்கும் லஞ்ச ஒழிப்பு துறையில வந்து முன்னாள் இயக்குநராக இருந்தவர் தான் பாத்தீங்கன்னா உபத்யாயி. இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில நடந்த அந்த கான்வர்சேஷன் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாருங்க இவரு. ஏன்னா அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ரிலேட்டடா இருந்ததுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ் சிஎம் வந்து ஜெயலலிதா ரிலேட்டடா இருந்த விஷயம் தான் அது. அதை பத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கான்வர்சேஷனை பர்டிகுலரா ரிலீஸ் பண்ணதுனாலதான் இவரோட வேலை போச்சுங்க. அந்த கான்வர்சேஷன் எது ரிலேட்டடா இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா சிஎம் ஓட நம்ம கொடநாடு எஸ்டேட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ரைடு போயிருக்கு. இன்கம் டாக்ஸ் ரைடு போனாலே பர்டிகுலரா நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணுவாங்க, நிறைய ஃபைல்ஸ் ஜுவல்ஸ் சொல்லி நிறைய கேதர் பண்ணுவாங்க பாத்தீங்களா. பர்டிகுலரா அந்த விஷயத்த பத்தி தான் இவங்களோட கான்வர்சேஷன் போயிருக்கு. சோ இதைத்தான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரெக்கார்ட் பண்ணத 2008 April 14 தான் டெக்கான் கிரானிக்கல்ங்கிற ஒரு நியூஸ்ல வந்து, அதாவது இங்கிலீஷ் நியூஸ்ல வந்து இதை ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ரிலேட்டடான விஷயம் பாத்தீங்களா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த பிரச்சனை வந்து பூதாகாரமா வெடிச்சிருச்சுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் வந்து சட்டத்துக்கு புறமா வந்து இவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணாங்க 2008 வந்து வேலையில இருந்து இவரை தூக்கிட்டாருங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இவர் அரஸ்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில சட்ட போராட்டங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவர் ஜாமீன்ல ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்காரு. ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் 2010 தான் பாத்தீங்கன்னா சவுக்கு அப்படிங்கிற ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு யூடியூப்ல, தமிழ் சேனலை. அதுல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து நிறைய நியூஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிருக்காருங்க. அப்படி அவர் கவர் பண்ணி எல்லாமே அவர் சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிராக வந்து இவர் ரிலீஸ் பண்ணிருக்காரு நிறைய விஷயங்களை. அதனாலே பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில வந்து ரொம்பவே ஃபெமிலியரான ஃபேமஸ் ஆன நிறைய சப்போர்ட் உள்ள ஆளாவே இவர் மாறிட்டாரு. அவர் சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ண ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 2G விஷயங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலைஞர் டிவி மேட்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஊழல் நடக்கிற விஷயங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இவர் சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ணாருங்க. அதனாலே பாத்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. இவர்னால வந்து நடந்த மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆர்டர்லிங்கிற சிஸ்டம் வந்து இப்ப மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சுங்க. அந்த ஆர்டர்லி சிஸ்டம்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாமே வந்து ஆபீசர்ஸ் எல்லாமே, அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க வந்து அவங்க வீட்லயோ இல்ல அவங்களுக்கோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி மெத்தட வந்து இவர் தான் வந்து என்ன பண்ணிட்டாரு, இவரோட ட்விட்டர் பேஜ்ல வந்து டேக் பண்ணிட்டாருங்க போட்டு. அது யார் யாருக்கெல்லாம் டேக் பண்ணிருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் டேக் பண்ணிட்டாருங்க. சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து இப்ப மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சுங்க. இந்த ஆர்டர்லி சிஸ்டத்துக்காக மட்டும் ஒர்க் பண்ணவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கரண்டா போலீஸ்ல ஒர்க் பண்றவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க இந்த ஆர்டர்லி சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்து அதை மேக்ஸிமம் குறைச்சதே இவர் தாங்க. அதனாலே பாத்தீங்க அப்படின்னா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய பேர் இவருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வெளியே கொண்டு வந்த மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2015 வந்து முன்னாள் சிஎம் ஜெயலலிதாவோட விடுதலை விதாங்க, அதாவது சொத்து குவிப்பு வழக்கோட விடுதலை கேஸ பத்தின டீட்டெயில்ஸ் தான் இவர் வெளியே கொண்டு வந்தாரு. அதுல வந்து அந்த ஜட்மெண்ட்டை பத்து ஃபுல்லாவே வந்து பிரீஃபா போட்டிருந்தாருங்க. அதாவது என்னன்னா அந்த ஜட்மெண்ட்ல வந்து எண்கடித பிழைகள் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா வந்து சட்டத்துக்கு புறமா அதிகமான சொத்தை வந்து அவங்க சேர்த்துட்டாங்க அப்படிங்கறது தாங்க வழக்கேவும். ஆனா அது வந்து கரெக்டா டேலி பண்ற மாதிரி வந்து ஜட்மெண்ட் வந்திருந்துச்சு. சோ அதை வந்து ஃபுல்லாவே வந்து இவர் ஃபுல்லா படிச்சு அதுல இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் இவர் தாங்க வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காட்டினதே இவர் தான். இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கங்க. ஒரு 3 days பிஃபோர் தான் வந்து இவரை கைது பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னால கைது பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நீதித்துறையில வந்து ஊழல் இருக்கு, ஊழல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி இவர் வந்து பேசினாருங்க. சோ அந்த பேசின அந்த ஒரு ரீசனுக்காண்டிதான் பாத்தீங்கன்னா இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மதுரைக்குள்ளே தான் பண்ணிருக்காங்க, 6 months வந்து ஜெயிலுன்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த கோர்ட்ட கூட போய் நீங்க வந்து இதுக்கான மன்னிப்பு கேளுங்க, நீங்க பேசின தப்பு தான் சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அந்த டைம்ல கூட இவர் வந்து மன்னிப்பு கேட்கல, ஏன்னா நீதித்துறையில ஊழல் நடக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லி
அப்படியே ஃபுல்லா மறுபடியும் அங்க பேசியிருக்காருங்க. அதனாலே பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ் வந்து இப்ப ஜெயில போட்டுட்டாங்க அவரை. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தகவல் அறிமுக உரிமை சட்டத்தின் கீழே அதுக்கப்புறம் வந்து கரண்ட்ல நடக்கிற விஷயங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இவர் வந்து சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டே தாங்க இருக்காரு. இப்படி அவர் போஸ்ட் பண்ணி பண்ணி பாத்தீங்கன்னா கடைசியில ஜேர்னலிஸ்டாவே இப்ப மாறிட்டாருங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.